ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் பவுல். இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ பெரிய வெள்ளமாக இருந்தாலும் சரி, அதை ரொம்பவே அழகாக ஈஸியாக எப்படி தூளாக ஆக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் வெள்ளத்தை தூள் பண்ணும்போது வெள்ளம் மணல் மணலாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சில பேர் வெள்ளத்தை தூள் பண்ணுறத பார்த்துருக்கேன். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, கேரட் துருவுறதை வச்சு துருவுவாங்க, இல்லைன்னா உடச்சிட்டு கட்டி கட்டியாக இருக்கும், அது அப்புறம் தூள் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தூள் பண்ணிடலாம். இதே கேரட் துருவுறதை வச்சு நீங்கள் தூள் பண்ணிங்கன்னா உடனே வெள்ளம் வந்து நீர்த்து போய் கொஞ்ச நாள்லே கொச கொசன்னு ஆகிடும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வெள்ளத்தை தூள் பண்ணும்போது எவ்வளோ மாதம் ஆனாலும் நாட்டு சக்கரை போல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளத்தை தூள் பண்ணுறதுக்கு நான் ஒரு கத்தி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கத்தி எடுத்துக்கிறேன். கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்படி கத்தி வச்சு ஒரு சைட்லேருந்து வெள்ளத்தை அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். கட் பண்ணிகிட்டே வரும்போது அழகாக வெள்ளம் உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். ரொம்ப அழுத்தி கட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, லேசாக நம்ம காய்கறி நறுக்குவோம் இல்லையா, அதை போல் கத்தியை வச்சு வெள்ளத்தை நறுக்கினா போதும். எவ்வளோ பெரிய வெள்ளமாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் நம்ம அழகாக தூள் தூளாக உதிரி உதிரியாக ஆக்கிடலாம். இந்த மெத்தடில் நம்ம வெள்ளத்தை தூள் பண்ணி வைக்கும்போது, இப்போ காலம்பரை எழுந்து காஃபி டீ போடும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணும்போதோ அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அழகாக உதிரி உதிரியாக இருக்கிறதுனால காஃபி டீக்கு ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அது போல் சக்கரை பொங்கலோ பாயசமோ பண்ணும்போது ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இப்படி வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து துருவி வச்சிட்டிங்கன்னா, டெய்லி காலம்பரை எழுந்து அவசர அவசரமாக நம்ம இந்த வெள்ளத்தை துருவுறதோ இல்லை வெள்ளத்தை உடைக்க வேலை நமக்கு இருக்காது. இப்போ கட் பண்ண வள்ளியும் பாருங்கள், வெள்ளம் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது, மணல் மணலாக இருக்குது. இதை போல் மற்ற எல்லா வெள்ளத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை போல் இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.